வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது கேரட் ஸ்குவாஷ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேரட் ஸ்குவாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கேரட்டில், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 விசில் போட்டு நம்ம எடுத்துடுவோம். இப்போ கேரட் வெந்துடுச்சு, 4 விசில் வந்தது. இது இப்போ மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ கேரட் அரைச்சி எடுத்தாச்சு, நான் வடிகட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அந்த கேரட் வடிகட்டினது வந்து பாத்திரத்தில், வேற ஒரு பாத்திரத்தில், நல்லா அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்குது. இப்படி கொதிக்க நம்ம மேலே திரிக்கும், காய்ச்சும்போது பார்த்து செய்யணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணும், தண்ணியே படக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி பட்டால் கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இப்போ கேரட் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நல்லா நம்ம இதில் தண்ணியே போடக்கூடாது. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த கரண்டியிலையோ கையிலையோ தண்ணி இல்லாமல் வச்சு தான் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ நம்ம ஆறிட்ட பிறகு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம் நம்ம ஜூஸ். கேரட் ஸ்குவாஷ் ரெடி. இப்போ நான் வந்து 2 கிளாஸ் கொஞ்சம் பால் ஊற்றி அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் ஜூஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.